கிறிஸ்தோகுல் பிரிமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாயு பவுல் குறைந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் நிறுவனம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷம் ரெண்டு குறைந்தியர் பதினொன்று இருபத்தி ஒன்று செகண்ட் குறைந்தியன்ஸ் லெவன் டுவெண்ட்டி ஒன் நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன் இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன் என்ன இப்போ நான் பேசுறது அவங்கள போல் பேசுகிறதுனால அது முட்டாள்தனமாக இருக்கிறது அது புத்தி இல்லாத போல் பேசுகிறது போல் இருக்குது என்ன நான் பலவீனனாக இருக்கிறது போல் நான் உங்களுக்கு முன்னாடி ஓ என்னுடைய அதிகாரத்தை உங்கள் மேல் செலுத்தாததுனால பலவீனன் போல் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சமுதாயத்திலையும் சரி சபையிலையும் சரி ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு போதகருக்கு பயந்து கீழ்படி அதே இது அவர் வந்து எல்லோரு கூடையும் சக மனிதனாய் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை இல்லை கனவீனம் தான் பண்ணப்படுவாங்க அதனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து நான் பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் இதே ரெண்டு குழந்தையார் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க அவனுடைய நிறுவங்கள் பர யோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனமும் அற்பமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே என்ன ஆள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசில் கிடையாது ஆனால் கடிதம் மட்டும் பயங்கரமாக எழுதுவார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக பவுளை குறித்து சொல்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன என்னை கனவீனப்படுத்துகிறீங்க ஆனால் ஒருத்தனுக்கு எங்கே துணிவு இருக்கிறதோ அதில் நானும் துணி உள்ளவன் நான் இப்படி உங்கள்கிட்ட பேசுறது காரணம் என்ன ஏன்னா எனக்கு மாம்ச பிரகாரமாக எனக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுன்னா என்னால் காட்ட முடியும் ஏன்னா என்னுடைய மாம்ச காரியங்கள் மூலம் நம்பிக்கை வைக்கனா என்னால் நம்பிக்கை வைக்க முடியும் மாறாக நான் என்ன பண்ணுறேன் உங்கள் முன்னாடி ஒரு மாதிரியாக ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவதனால நீங்கள் என்ன படுத்துறீங்க ஏன்னா பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது சொல்லும்போது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் ஒரு வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் என்ன ஒருத்தன் யாராவது ஒரு ஆள் வந்து நான் தான் இருக்கிறதுல சரியான ஒரு யூதன் நான் தான் ஒரு சரியான முறையில் வளர்க்கப்பட்டவன் நான் தான் ஒரு ச கத்தருடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவன் என்று சொல்லக்கூடியதான் மாம்ச பிரகாரமாக ஒருத்தர் துணிச்சலாக யாராவது பேசணுன்னு சொன்னால் அவங்கள காட்டிலும் என்னால் அதிகமாக பேச முடியும் மாறாக அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணேன் உங்கள் முன்னாடி ஒரு கனவீன் பல பலவீனம் நான் இருந்தேன் ஒரு பலம் இல்லாதவனை போல உங்கள் எனக்கு உண்டான அதிகாரத்தை உங்கள் மேலே செய்யாமல் என்னுடைய கரங்கள்னாலே உழைத்து நான் சாப்பிட்டேன் அதனால் உங்கள் கிட்டேருந்து கனவீனத்தை பெற்றேன் கனத்தை பெறுவதற்கு பதிலாக ஏன்னா வசனத்தை விதைக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு தீமத்தை கழுதும்போது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு நான் உங்கள் முன்னாடி அப்படி வாழ்ந்ததுனால நான் கனவீனத்தை பெற்றேன் இப்போ இதை நான் சொல்லுவது ஒரு முட்டாள்தனமாக உங்களுக்கு தெரியலாம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இன்றைக்கும் பாருங்கள் யாராவது ஒரு ரொம்ப எளிதாக உங்களால் ஒருத்தர்கிட்ட பேச முடியுதுன்னா அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் கணம் கொடுக்க மாட்டீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன் உங்கள் ஊரில் இல்லை பக்கத்தில் யாராவது ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு அவர் எல்லாருக்கிட்டையும் யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் பேசுவார் நீங்கள் ஃபோன் பண்ணால் அவர் உடனே எடுத்து பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அவருக்கு அதிக மரியாதை கொடுக்க மாட்டீங்க ஆனால் ஒரு ஊழியக்காரரை நீங்கள் பார்க்கவே முடியாது அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது கஷ்டம் அவரை தேடணும் அது இதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படியாச்சும் அவரை பார்த்துடணும் எப்படியாச்சும் யார் மூலமாக அது பிடிச்சிடணும் அது என்ன காசு கொடுத்தாலும் சரி எதா காணிக்கையை கொடுப்போம் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்லி அவரை தேடக்கூடிய ஒரு காரியத்துக்கு நீங்கள் போவீங்க சிந்திச்சு பாருங்கள் எனக்கு அருமையானவர் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம் அம்மா நிஜமாகவே இன்றைக்கு ஒரு உண்மையும் உத்தவமாக உங்கள் ஊரில் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒருத்தரை காட்டிலும் என்ன பண்ணுவீங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு ஊரில் உங்களுக்கு யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற ஒருத்தருக்கு உங்கள் நீங்கள் வைத்திருக்கிற கணம் அதிகம் எனக்கு இன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு சகோதரி நம்ம சபைக்கு கொஞ்சம் காலம் வந்தாங்க அவங்க வந்தால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு சொல்கிறாங்க இந்தியாவில் உள்ள ஒரு ஒரு கள்ள ஊழியருக்கு காசு அனுப்பணுன்னு வந்து என்கிட்ட கேட்குறாங்க யோசிச்சு பாருங்கள் நான் அவங்ககிட்ட உட்கார வச்சு கேட்டேன் எதுக்காகனு ஐயோ அவர்கிட்ட பேசுகிறதே ரொம்ப கஷ்டம் அவரை பிடிக்கிறது ரொம்ப இது அவர் பெரிய வல்லமையான ஊழியக்காரர் அப்படி இப்படின்னு என்கிட்டே சொன்னாங்க அப்போ சிந்திச்சு பாருங்களேன் எப்போவுமே ஒரு உள்ளூரில் உங்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியாக ஒரு நல்ல க கணவன்மா நல்ல மனைவியோடு நல்ல பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு நல்ல ஊழியர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் பலப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆமாண்டவரே உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் கள்ள ஊழியர்களையும் போலியானவர்களையும் அடையாளம் கொண்டு உண்மையானவர்களுக்கு கனத்தை செலவு பண்ண உண்மையானவர்களோடு நாங்கள் ஒத்துழைக்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க மீட்பெரு நட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்